நம்ம ஃபுட் ஸ்டோரேஜ். நம்ம உணவை ரொம்ப நல்லா அழகாக சுவையாக சமைச்சிடுறோம், ஆனால் அதை சரியாக ஸ்டோர் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உணவை எப்போ சமைச்சு முடிக்கிறோமோ, எப்போ நம்ம கேஸ்லேருந்து இறக்கி வைக்கிறோமோ, உடனே அதை ஃபுட்டை வந்து கவர் பண்ணிடணும். இல்லைன்னா நிறைய மைக்ரோபியல் ஆக்ஷன், நிறைய கண்டாமினேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். நமக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, நமக்கு டைமே இல்லை. ஒரு ஃபுட்டை நம்ம தயாரித்தோன்னா அதை நம்ம ஒரு வாரம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணுன்றதை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ ரைஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் அப் டு 3 days தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் பாக்டீரியல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பாக்டீரியல் ஆக்டிவிட்டி வந்து இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய உணவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ கலரோ மாறாது. நீங்கள் வெளியில் வச்சா தான் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளை நம்ம அப்படியே சாப்பிடும்போது நிறைய பாக்டீரியாஸோட சாப்பிட்றோம். ஏன்னா நிறைய பாக்டீரியாஸ் இந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு கலரை மாற்றாது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கிற பொருள் வந்து ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியானா இந்த நாட்கள் மூலமாக தான் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியும். இப்போ ரைஸை நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 6 hours to 8 hours நீங்கள் வெளில வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நீங்கள் அதை விட டிலே பண்ணிங்கன்னா வெளியே அந்த பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் அது பயனுள்ளது கிடையாது. இப்போ வந்து தால்ஸோ இல்லை ஏதாவது நீங்கள் பருப்பை வச்சு கிரேவிஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது மேக்ஸிமம் 2 to 3 days தான் நீங்கள் வச்சுருக்க முடியும். அந்த 2 to 3 days நடுவில் நீங்கள் திரும்ப அதை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு கன்சியூம் பண்ணணும். ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப வெளில எடுத்து அதை ஃபுல்லாக ஹீட் பண்ணி திரும்ப அதில் பாதி திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதுவே ரிப்பீட்டடாக பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு வகையான சத்தும் நியூட்ரியன்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அதிக நேரம் வெளில வைக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசை பேட்டர். நம்ம நிறைய பேர் வந்து மாவு தயாரிச்சுட்டு ஒரு வாரம் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இட்லி மாவு தோசை மாவு தயார் செஞ்சீங்கன்னா ஒரு 4 to 5 days மேலே வச்சுருக்காதீங்க. இல்லைனா அந்த உளுந்தில் வந்து அந்த ஃபர்மெண்டேஷன் ஆகி அது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அந்த பாக்டீரியாவோட லெவல் வந்து அதிகமாகிடும். ஸோ 5 days மேலே இதை நீங்கள் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி நூடுல்ஸ் பாஸ்தா அந்த மாதிரி ஏதாவது செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்தாவுக்கு சாஸ் தனியாக பண்ணுவீங்க, நூடுல்ஸை வந்து தனியாக வேக வைப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அன்றைக்கே எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த சாசஸோ இந்த கிரேவிஸோ நீங்கள் தனியாக வச்சுட்டு இந்த நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தாவை நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் சமைக்கிறீங்களோ ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் கூட சாசஸை நீங்கள் 3 days மேலே பண்ணக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அதில் அகெயின் நான் சொன்ன மாதிரி நிறைய பாக்டீரியல் ஆக்டிவிட்டி நீங்கள் குக் பண்ணும்போதே ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் அதிகமான கண்டாமினேஷன் எதில் அப்படின்னா ராவாக இருக்கிற ஃபுட்ஸில். இப்போ நீங்கள் வந்து சாலட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இமீடியட்டாக நீங்கள் கன்சியூம் பண்ண போகிறது இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அண்ட் 1 day வித்தின் 24 hours நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிடணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரா ஃபுட்ஸில் ரொம்ப ஈஸியாக வந்து கண்டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ் மெத்தட்ஸை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய நாட்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பொருளை சாப்பிடும்போது அது பயனுள்ளது கிடையாது. மெயினாக ரெஸ்டாரண்ட்லேருந்து ஏதாவது ஃபுட்டு வாங்கினீங்கன்னா அது எப்போ உங்களுக்கு தயாரிச்சாங்கன்னு கூட தெரியாது. அதை நீங்கள் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜில் பண்ணும்போது அதில் ஒரு சத்தும் கிடையாது, பாக்டீரியல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது உங்கள் உடலுக்கு தேவையில்லாமல் வயிற்றுப்போக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய் தாக்கம் தான் ஏற்படும். ஸோ ஃபுட்டு அதிகமாக ஃப்ரிட்ஜை இருக்கேன்னு அதை வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கினா கூட அதுக்கும் ஒரு பீரியட் இருக்குது. நீங்கள் 4 to 5 days நீங்கள் வாங்குற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிடணும். எப்போ நம்ம ஒரு பழத்தை செடியிலேருந்து நம்ம பறிக்கிறோமோ அப்போவே அதில் இருக்கிற சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ நம்ம மார்க்கெட்டில் வாங்குற பழமே என்றைக்கு பறிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை திரும்ப நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சுட்டு சாப்பிட்ருந்தோன்னா எந்த சத்துமே கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம இவ்வளோ நாட்கள் சத்து சத்துன்னு பேசி அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறது சரியாக ஸ்டோர் பண்ணல, நம்ம லேட்டாக கன்சியூம் பண்ணுறோன்னா எந்த சத்துமே நமக்கு முழுமையாக வந்து சேராது. ஸோ இதுதான் இதோட ஒரு பகுதி தான் வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங். என்ன சாப்பிட்டாலுமே நம்ம அந்த உணவு பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு நம்ம சாப்பிடணும். அந்த அறிவு அந்த உணவை நம்ம ருசித்து சாப்பிடும்போது தான் அந்த உணவு நம்ம உடலில் ஒட்டும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம உடலில் இருக்கிற தீமைகளும் தெரியும் நன்மைகளும் தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்றது மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கால் மட்டுமே நம்ம செய்ய முடியும். நீங்கள் டிவி ஆன் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட முழு கவனம் உணவில் இருக்காது. அதே சமயம் நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு மியூசிக் போட்டுட்டு உணவுக்கு அதிக நேரம்
கொடுத்து உங்களுக்கு லஞ்ச் பிரேக் ஒரு ஹாஃப் அன் அவர்னா அந்த ஹாஃப் அன் அவருமே உங்கள் உணவு சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொடுக்க பாருங்கள். அதில் ஒரு 20 minutes வேலை பண்ணிட்டு 10 நிமிஷம் கபகபன்னு உங்கள் உணவை வந்து சாப்பிடாதீங்க. அப்போ உணவு கரெக்டாக டைஜஸ்டும் ஆகாது, சரியான முறையில் அந்த ஊட்டச்சத்து நம்ம உடல்லையும் போய் சேராது. ஸோ அந்த சூயிங் டைம், இப்போ நீங்கள் ஒரு வாயில் ஒரு உணவு போடும்போது 24 counts வந்து நீங்கள் அந்த உணவை வந்து சூ பண்ணணும். அது நீங்கள் சூ பண்ணாதான் அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும், உங்கள் பாடியில் அப்சார்ப்ஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உணவுக்கு அந்த ஒரு நல்ல டைம் வந்து கொடுங்க. சமைக்கும்போது நல்ல ஒரு ஹாப்பி மூடோட சமைங்க, சாப்பிடும்போது நல்ல மூடோட சாப்பிடுங்க. அப்போ உணவுகள் எல்லாமே வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு முழுவதும் கிடைக்கும். ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணுங்கள், உங்கள் உணவுக்கு அதிக கவனம் கொடுங்க. உணவு நிபுணர் மோனிஷா வெங்கடேஷ்.